எனக்குள்ள ஒரு உருமாற்றம் வந்தது. நான் எப்பவும் மன ஒரு சோர்வில் ஒரு அசதியில் இருந்தேன்னா அதுக்கப்புறம் இந்த வகுப்புகள் எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம், எனக்குள்ள ஒரு நிறைவான சந்தோஷம் நான் பெற்றுக்கிட்டு இந்த குடும்பங்களுக்குள்ளே என்னால் பகிர முடிஞ்சுது. என் கூட இருக்கிறவங்க அதை கேட்க ஆரம்பித்தாங்க, எப்படி இந்த மாற்றம்? பல தோல்விகளை நான் சந்திச்சிருக்கேன், ஆனால் இந்த வேதாகம வகுப்பு, இந்த விவிலிய வகுப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எப்படி ஒரு இடத்துல நான் செயல்படணும், எப்படி பேசணும், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டுக்கிட்டே இருந்தார். அந்த வகுப்பு மூலமாக இதுவரைக்கும் எனக்கு கிடைக்காத புதிய சத்தியங்களை, வேதத்தில் நம்மளுக்கு தெரியாத பல விவிலிய ரகசியங்களை ஆண்டவர் எளிமையான நம்ம கூட பேசுகிறாருங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா பவுல். நான் வந்து ஆண்டவரை அறியாமல் இருந்த காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தை மூலம் ஆண்டவருடைய விசுவாசியாக என்னை ஆண்டவர் அழைச்சார். அந்த வார்த்தை ஆண்டவர்கிட்ட எனக்கு நெருங்கி வந்துச்சு. அப்போ அப்படி இருந்த காலத்தில் நம்ம திருச்செந்தூர் ஜெபக்குழுவில் ஒரு விவிலிய வகுப்பு ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடத்துவாங்க. அந்த வகுப்பில் நான் பங்கேற்றுக்கிட்டேன். பங்கேற்றுக்கிடும் போது தான் ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த வேதாக வகுப்பு மூலம் ஆண்டவரே என்னோடு பேசினார். வேதாகமத்தில் வாசிக்கிற மாதிரி, இதோ இறை வார்த்தை வழியாக கண்ணாடியின் முகம் பார்ப்பது போல் நான் உன்னை காண்கிறேன்னு நினச்சினாங்களா. உண்மையிலே ஆண்டவர் என் கூட பேசுகிற மாதிரி என்னால் அந்த இடத்துல உணர முடிஞ்சுது. அந்த வகுப்பு மூலமாக இதுவரைக்கும் எனக்கு கிடைக்காத புதிய சத்தியங்களை, வேதத்தில் நம்மளுக்கு தெரியாத பல விவிலிய ரகசியங்களை ஆண்டவர் எளிமையான நம்ம கூட பேசுகிறாருங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. அந்த இது மூலமாக எனக்கு ஆண்டவர் எப்படி நம்ம இந்த உலகத்தில் செயல்படணும், ஊழிய வாழ்க்கையில் நான் எப்படி செயல்படணும், வெறுமனையாக விசுவாசியை நான் உன்னை அழைக்கலை, நான் உன் மேலே ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கேன், உன்னை என் திட்டத்திற்காக பயன்படுத்த போகிறேன், நீ விசுவாசி இல்லை, அதுக்கு மேலே என் பிள்ளையா, என் சீடராக நான் உன்னை அழைச்சிருக்கேங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. இது யார் எனக்கு அங்கே சொல்லித்தரலை, பரிசுத்த ஆவியானவரே என் கூட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. உலகப்புறமாக நான் சில காரியங்கள் நடக்கும்போது விசுவாசியாக மட்டும் இருந்த காலத்தில் நான் ஜெபிச்சுட்டு என்னுடைய சொந்த முயற்சியால் என் சொந்த வார்த்தையை கொண்டு பல இடங்களில் பேசியிருக்கேன், ஆனால் பல தோல்விகளை நான் சந்திச்சிருக்கேன். ஆனால் இந்த வேதாகம வகுப்பு, இந்த விவிலிய வகுப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு எப்படி ஒரு இடத்துல நான் செயல்படணும், எப்படி பேசணும், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டுக்கிட்டே இருந்தார். இந்த விவிலிய வகுப்பு நம்மளுக்கு பல மர ரகசியங்களையும், நம்மளுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான ரகசியங்களையும் அங்கே நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதை சொல்லுவாங்களே, எளியவர் இந்த தடை காலத்தில் கூட, இந்த ஒரு வறண்ட காலத்தில் கூட இந்த கெரித்து ஓடைக்கு அனுப்பி ஆண்டவர் உணவு கொடுத்தது போல் நம்ம வீட்டில் இருக்கும்போது கூட ஆண்டவர் அந்த மண்ணாவை தேடி வந்து நமக்கு கொடுத்தாங்க. எப்படி தாம் பிள்ளைங்களை பாதுகாக்கிறாரு அப்படிங்கிறது அந்த வார்த்தை வழியாக, அந்த விவிலிய வகுப்பு வழியாக நம்ம பெற்றுக்கிட்டோம். எனக்குள்ள ஒரு உருமாற்றம் வந்தது. நான் எப்பவும் மன ஒரு சோர்வில் ஒரு அசதியில் இருந்தேன்னா அதுக்கப்புறம் இந்த வகுப்புகள் எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம், எனக்குள்ள ஒரு நிறைவான சந்தோஷம் நான் பெற்றுக்கிட்டு இந்த குடும்பங்களுக்குள்ளே என்னால் பகிர முடிஞ்சுது. என் கூட இருக்கிறவங்க அதை கேட்க ஆரம்பித்தாங்க, எப்படி இந்த மாற்றம்? அந்த விவிலிய வகுப்பு தாங்க நம்மளுக்கு உலக வாழ்க்கைக்கும் ஊழிய வாழ்க்கைக்கும் தேவையான எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கு. நமக்குள்ள ஒரு உருமாற்றத்தை முதல்ல நம்மளுக்கு வைக்குது. இது எனக்கு கிடைச்ச பலனுங்க. இந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம திருச்செல்வநாதர் ஜெபக்குழு வழியாக திருத்தூதர் பணிங்கிற வகுப்பு தொடங்க இருக்கிறாங்க. இந்த வகுப்பு வழியாக, அதாவது திருத்தூதர் பணி மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம், ஒரு எழுப்புதலின் திட்டத்தில் எங்களுடைய பங்கு நாங்கள் உணர்ந்தோம். ஆண்டவருடைய உருமாற்றத்தை நாங்கள் அடைஞ்சோம். இதே உருமாற்றம், இந்த எழுப்புதல் திட்டத்திற்காக ஆண்டவர் உங்களையும் செயல்படுத்த போகிறாருங்கிற அந்த உணர்தல் உங்கள் குடும்பங்களுக்குள்ள ஆண்டவர் செயல்படுத்த போகிறார். நீங்களும் உங்கள் குடும்பமாக இருந்து இதில் பங்கு பெறுங்க. ஆண்டவருடைய திட்டத்தில் உங்களை உறுப்பினராக ஆக்குறதுக்கு ஆண்டவர் ஒரு அரிய வாய்ப்பை கொடுக்காரு. நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த கிளாஸை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துங்க. நான் கிடைச்ச பலனையும், எனக்குள்ளே நடந்த உருமாற்றத்தையும், உங்கள் குடும்பங்களுக்குள்ளேயும் ஒரு உருமாற்றம் நடக்குங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற வெற்றிகளையும் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் வார்த்தையை முழுமையாக பெற்றுக்கிட்டு நீங்களும் பயனடைய விரும்புகிறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரில்ல, இதோ வாயின் கதவிலிருந்து தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு யார் திறக்கிறாரோ நான் அவனோடு உணர்ந்துவேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர்ன்ற கொண்டு வர்ற உணவை இந்த யூடியூப் வழியாக நம்மளும் பெற்றுக்கணும், நம்ம குடும்பமும் பயனடையணும். உங்களை நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், இயேசுன்ற தஞ்சம் மரியே வாழ்க. பிரைஸ் தலா.